watch more videos. நரியும் கரடியும். அது ஒரு அழகான காடு. அந்த காட்ல ஒரு புத்திசாலி கரடியும் பயந்தாங்கோலி யானையும் இணை பிரியாத நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அப்போ யானை தண்ணிய கடக்க ரொம்ப பயந்துச்சு. கரடி தைரியமா தண்ணிய கடந்து அந்த பக்கம் போச்சு. கரடி யானை கிட்ட சீக்கிரம் தண்ணிய கடந்து வான்னு சொல்லுச்சு. யானை தண்ணிய பார்த்து ரொம்ப பயந்து அங்கேயே நின்னுட்டு இருந்துச்சு. யானை தண்ணிய கடக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த மரக்கட்டை மேல ரொம்ப பயந்து நடந்து வந்துச்சு. பயந்து நடந்து வந்த அந்த யானை தடுமாறி தண்ணிலே விழுந்துருச்சு. யானை தண்ணில விழுந்தத பார்த்த கரடி சத்தம் போட்டு சிரிச்சது. அதே காட்டுல மூணு நரி நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த நரிங்களுக்கு ரொம்ப பசிச்சதுனால எப்படி வேட்டையாடி சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா நடந்து வந்த புலிங்களை நரிங்க பார்த்தாங்க. அந்த புலிங்க கூட நட்பு வச்சுக்கிட்டா அந்த புலிங்க வேட்டையாடுறத நம்மளே சாப்பிடலான்னு நரிங்க யோசிச்சாங்க. நரிங்க புலிங்க கிட்ட நாங்களும் உங்க கூட வேட்டையாட வரலாமான்னு கேட்டாங்க. புலிங்களும் வாங்க நண்பர்களே, நம்ம ஒன்னா சேர்ந்து உணவு தேடலான்னு சொன்னாங்க. புலிங்களும் நரிங்களும் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடலான்னு கிளம்புனாங்க. அப்போ அந்த காட்டுல ஒரு குட்டி ஜிராஃபி நடந்து போச்சு. புலிங்களும் நரிங்களும் அந்த ஜிராஃபிய பார்த்து அதை வேட்டையாடிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஜிராஃபி அவங்கள பார்த்து ஓடி போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சு. புலி வேகமா ஓடி போய் புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஜிராஃபிய வேட்டையாடுச்சு. புலி அந்த ஜிராஃபிய வேட்டையாடி எடுத்துட்டு வந்துச்சு. அவங்க எல்லாரும் ஜிராஃபியை எடுத்துக்கிட்டு புலியோட குகைக்கு போனாங்க. புலி அந்த ஜிராஃபிய அதோட குகையில வச்சுது. புலி தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லுச்சு. எல்லாரும் களைப்புல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த ஒரு திருட்டு நரி அந்த ஜிராஃபிய நம்ம சாப்பிடலான்னு யோசிச்சுது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த திருட்டு நரி எல்லாரும் எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம அந்த ஜிராஃபிய சாப்பிட்டுணும்னு முடிவு பண்ணுச்சு. அந்த திருட்டு நரி யாருக்கும் தெரியாம ஜிராஃபிய சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் தூங்கிடுச்சு. புலிங்களும் நரிங்களும் எழுந்து பார்த்துட்டு ஜிராஃபிய காணோன்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த புலி ஜிராஃபிய காணோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த திருட்டு நரி, கவலைப்படாதீங்க நண்பர்களே, ஒரு ஜிராஃபி இல்லைனா இன்னொரு ஜிராஃபி, வாங்க நம்ம மறுபடியும் போய் வேட்டையாடிட்டு வரலான்னு கூப்பிட்டுச்சு. புலி தான் வேட்டையாடி வச்சிருந்த ஜிராஃபிய யார் சாப்பிட்டதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பமா யோசிச்சுட்டே போச்சு. அப்போ புத்திசாலி கரடியும் பயந்தாங்கோலி யானையும் புலி வர வழியில நின்னு பேசிட்டு இருந்தாங்க. புலி சோகமா நடந்து வந்துச்சு. புலி சோகமா நடந்து வர்றத பார்த்த கரடியோ யானையும் ஏன் சோகமா நடந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. புலி, நானும் என் நண்பர்களும் வேட்டையாடி வச்சிருந்த ஜிராஃபிய யாரோ சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லுச்சு. யானை யார் அந்த ஜிராஃபிய சாப்பிட்டிருப்பான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புத்திசாலி கரடி யார் சாப்பிட்டிருப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுச்சு. புலி அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டுச்சு. கரடி புலிக்கிட்ட உங்களோட நண்பர்களை கூப்பிட்டு வான்னு சொல்லுச்சு. புலி அதோட நண்பர்களை கூப்பிட்டு வர போச்சு. புலி தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு கரடி கிட்ட வந்துச்சு. யானை நரிங்க கிட்ட யார் அந்த ஜிராஃபிய சாப்பிட்டிருப்பா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த திருட்டு நரி, என்ன எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு பயந்து கேட்டுச்சு. யானை கரடி கிட்ட எனக்கு நரி மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லுச்சு. கரடி நரி கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுச்சு. கரடி நண்பர்கள் கிட்ட மந்திர குச்சின்னு சொல்லி சில சாதாரண குச்சிகளை கொடுத்துச்சு. நண்பர்கள் இந்த குச்சிகளை வச்சு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க.
கரடி நண்பர்கள் கிட்ட யார் அந்த ஜிராஃபிய திருடி சாப்பிட்டாங்களோ அவங்களோட குச்சி மட்டும் 3 அடி வளரும்னு சொல்லுச்சு. கரடி, உங்க குச்சிகள் எல்லாத்தையும் பக்கத்திலே வச்சிட்டு தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுச்சு. நண்பர்கள் கரடி கொடுத்த குச்சை எடுத்துக்கிட்டு அவங்களோட குகைக்கு போனாங்க. புலிங்களும் நரிங்களும் அவங்க குச்சை கையில வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த திருட்டு நரி எழுந்துருச்சு. அப்போ திருட்டு நரி குச்சை உடைச்சிட்டா நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு குச்சை உடைக்க முடிவு பண்ணுச்சு. அந்த நரி பாதி குச்சை கடிச்சு கீழே துப்பிடுச்சு. திருட்டு நரி இப்போ இந்த குச்சி வளர்ந்தாலும் யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிச்சு. கரடி நண்பர்கள் எல்லார்கிட்டயும் குச்சை வாங்குச்சு. அதுல அந்த திருட்டு நரியோட குச்சி மட்டும் சின்னதா இருந்துச்சு. கரடி அந்த ஆரஞ்சு நரி தான் திருடி சாப்பிட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த திருட்டு நரி நான் பண்ணலன்னு போய் சொல்லுச்சு. கரடி, அது மந்திர குச்சிலாம் இல்ல, அது ஒரு சாதாரண குச்சி தான். யாரு திருடி சாப்பிட்டான்னு கண்டுபிடிக்கதான் நான் அப்படி போய் சொன்னேன்னு சொல்லுச்சு. அந்த திருட்டு நரி நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுச்சு. கரடி நண்பர்கள் கிட்ட இந்த திருட்டு நரி கிட்ட யாரும் நட்பு வச்சுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. எல்லாரும் அந்த திருட்டு நரிய ரொம்ப திட்டுனாங்க. அந்த திருட்டு நரி அசிங்கப்பட்டு ஓடி போயிடுச்சு. யானை அந்த புத்திசாலி கரடிய ரொம்ப பாராட்டுச்சு. அந்த திருட்டு நரி போனதுக்கு அப்புறம் காட்டுல எல்லா நண்பர்களும் சந்தோஷமா இருந்தாங்க. குட்டீஸ், நீங்களும் நண்பர்களை ஏமாத்தாம உண்மையா இருக்கணும். Subscribe to watch more videos.